கட்சியுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கோரிக்கை ஏற்றி இன்றைக்கு அவருடைய உருவை சிலைக்கு பாட்டாரி மக்கள் கட்சி சார்பாக இங்கே மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினோம். அதே போல அவருடைய நினைவிடத்திலையும் பாட்டாரி மக்கள் கட்சியுடைய கௌரவ தலைவர் கண்ட சட்டப்பேர உறுப்பினர் அண்ணா ஜி கே மணி அவர்கள் இங்கே சென்றிருக்கிறார்கள். இது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களும் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து இதை நினைவு நாளும் பிறந்த நாளும் பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டாடி கொடுக்குது, தொடர்ந்து கொண்டாடி கொடுக்குது. அவருக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இன்றைக்கு தமிழக அரசும் கட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வெள்ளையனை வெளியேறின்றி போராட்டம் செய்து மூன்று முறை சிறை சென்று வெள்ளையனுக்காக போராட்டம் செய்த ஒரு தலைவர், மாபெரும் தலைவர் தீரன் சின்னமலை அவர்கள், அவருடைய நினைவு நாள் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் கொண்டாட வேண்டும். அதே நேரத்திலே தமிழக அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், தலைவர் கலைஞருக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை வரலாறு, பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தெரிய வேண்டும், அனைத்து பாட புத்தகங்களும் அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சென்ட்ரல் போர்டாக இருந்தாலும் அனைத்து பாட புத்தகத்திலும் அவருடைய தேகத்தை பற்றி சொல்ல வேண்டும், அவருடைய போராட்ட வரலாறை பற்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தமிழரும் அது புரிந்து கொள்ள வேண்டும், மாணவர் புரிந்து கொள்ள வேண்டும் தான் எங்கள் ஐயாவுடைய கோரிக்கை, எங்களுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸுடைய கோரிக்கை. இதை கண்டிப்பாக அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டு வள்ளியருக்காக தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று சுதந்திரத்துக்காக போராட்டம் செய்த தலைவர் மாவீரன் தீரன் சின்னமலையுடைய நினைவு நாளை பாட்டாளி மக்கள் தொடர்ந்து கொண்டாடி கொடுங்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.